அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜா. என்ன எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அம்மாவோட வர முடியல, அதனால நானே வீடியோ எடுத்து போல இன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன். அம்மா ஃபஸ்ட்டு வீடியோ, முதல் வீடியோ, 5 பிளேட் ஒயிட் ரைஸும் நாட்டுக்கோழி ரசமும் வச்சு சாப்பிட்டாங்க. ஸோ அதே வீடியோவை கொஞ்சம் இமிடேட் பண்ணி அதே 5 பிளேட் வச்சு நாட்டுக்கோழி ரசம் வச்சு இன்றைக்கி வச்சுருக்கேன். அம்மா 7:20 சாப்பிட்டாங்க, நான் எவ்வளோ நேரத்தை சாப்பிட்றேன்னு பார்க்கலாம். வீடியோ போடுறப்ப அந்த கம்பேர் பண்ணி ரெண்டையும் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. வாங்க சேலஞ்சுக்குள்ள போகலாம். இது வந்து சிக்கன் டிக்கா. இது ஒன்று கடிச்சிக்கிறதுக்கு ரெடி பண்ணாங்க. குழம்புலாம் எடுத்து ஊற்றிக்கலாம். நாட்டுக்கோழி ரசம், இது வந்து அம்மாவோட ஃபேவரட். எப்பயுமே செய்வாங்க இது அம்மா. நாங்களாம் சின்ன வயசுலேருந்து தான் சாப்பிட்டுருந்துருக்கோம். குந்தியாச்சு, ரெடி பண்ணியாச்சு. ஒரு லெக் பீஸ் வேறு இருக்குது, லெக் பீஸ் அப்புறமா சாப்பிட்லாம் சரிங்களா? டைமர் ஸ்டார்ட் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். Okay, start. வா, சூப்பரா இருக்கு. நாட்டுக்கோழி பொறுத்தவரைக்கும் நல்லா தண்ணியாட்டம் வச்சாதான் குழம்பு சூப்பரா இருக்கும். குழம்புலாம் வச்சா நல்லாவே இருக்காது. நல்ல டேஸ்ட், சூப்பராக இருக்குது. சிக்கன் டிக்கா கொஞ்சம் வரலாம் இருக்குது. டிக்கா நாட்டு தான் இருக்கும். ஆமாம், நல்லா இருக்கணும், சூப்பர் இருக்கும். முறுக்கு முறுக்கு நல்ல நிறைய குழம்பு ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஒரு கல் படிப்போம். அப்படியே கும்முனே அப்படி கட கடலாம் உள்ள போகுது, சூப்பரா இருக்கு. ரெண்டு பிளேட் காலி சிக்கன் டிக்கன் 100 பிளேட் கொண்டு வந்து நல்லா சாப்பிடலாம். நிறைய நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. முறுக்கு முறுக்குனே சூப்பரா இருக்கு. அஞ்சாவது பிளேட் குழம்பு கொஞ்சம் பத்தலை, முடியும். வர வாரம் சாப்பிட்டா
அந்த டேஸ்ட் வரணும். சூப்பர். ஆறு நிமிஷத்தில் சாப்பாடு முடியும். லெக் பீஸ் வந்துருக்கு, லெக் பீஸ் அப்புறம் சைடு வச்சு குழம்பு சூப்பராக இருந்தாலும் குழம்பு ஓடிடுச்சு. இன்னைக்கு வீடியோவில் 5 பிளேட் ஒயிட் ரைஸு, நாட்டுக்கோழி ரசம் ப்ளஸ் ஒரு பெரிய லெக் பீஸ் சாப்பிட்றதுக்கு எனக்கு 7:13 ஆச்சு. இதுக்கு மட்டும் அம்மா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா இதே டைம் தான் இருக்கும். ரைஸ் மட்டும் முடிக்கிறது ஒரு 6 முடித்தாச்சு, ஒரு 6-6.5 முடித்தாச்சு. இந்த ஒரு லெக் பீஸ் இருந்துச்சு, ஒரு சிக்கன் டிக்கா கொஞ்சம் இருந்துச்சு, இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு 7 மேலே ஆகிடுச்சு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மாவோட வீடியோ லிங்க்கும் போடுறேன். பழைய வீடியோ அம்மா வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அதான் ஃபஸ்ட் வீடியோ, அம்மா போடுறது ஃபஸ்ட் வீடியோ தான், பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு நல்லா கமெண்ட் பண்ணி விடுங்க. மறக்காமல் சோத்துருடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும். நம்ம சோத்துருடைய சேனலோட வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் எல்லாருமே போட்டுட்ருக்கோம், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மட்டும்தான் நான் மட்டும் தனியாக சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், ஏன்னா அம்மா ஊர் இருக்காங்க, அதனால் அம்மாவோட வர முடியல இன்றைக்கி. எது மாதிரி வீடியோ நானும் அம்மாவும் சேர்ந்து போடலாம், எது மாதிரி சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நன்றி, வணக்கம், பாய்.